கிட்டத்தட்ட 4வது வீடியோவா இதே சட்டையில என்ன பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சுத்தி சுத்தி டெல்டா தான் ட்ரெயின் ஆகு பஸ் ஆகுன்னு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். மாலை வணக்கம் மெடிய பேசுறது நீங்க தான் நல்லா இருக்கு, நான் நம்பறேன், நானும் நல்லா இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஆகதும் பிரைவேட் பஸ் டிராவல் தான் நம்ம பண்ண போறோம். இன்னும் அந்த என்னதான் இத்தனை வீடியோ எடுத்தாலும் அந்த டைம்லஸ் தெரியல மூஞ்சிட, அது வரைக்கும் குட் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னா கும்பகோணம் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். இந்த ஆபரேட்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்த ஒரு ஆபரேட்டர் தான் நான் இப்ப வந்து ட்ரை பண்ண போறேன். அண்ட் இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா அசோக் லேண்டுடைய BS6 இன்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு அசோக் லேண்டுடைய BS6 இன்ஜின் டிராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பார்க்க போறோம். இங்க நிக்கிற இந்த பஸ் தான் அருணா அப்படின்ற ஆபரேட்டருடைய பிரைவேட் பஸ் தான் மயிலாடுதுறை கும்பகோணம் வரைக்கும் போக போறோம். அதனால டிராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இவங்களோட டைமிங் வந்து கரெக்டாக சாயந்தரம் 6:30 எடுக்கணும். டைம் வந்து இப்ப கரெக்டாக 6:41 ஆகுது. அதனால டைரக்டா ஏறி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஷார்ப்பா 6:30 சாயந்தரம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் விட்டு மூவ் ஆயிடுச்சு. அப்பா சும்மா லைட்டிங் செம்ம மாசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ரூட் பஸ்ல ஈவினிங் டைம்ல அதுவும் நான் டிராவல் பண்ணோன்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து இன்னைக்கு அருணா ரூட் பஸ் வழியா நிறைவேறி இருக்காரு. அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க, இன்டீரியர் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க. சரியான லைட்டிங் அதனாலதான் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கோ டைப் ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ், ஒயிட் கலர் லைட் வந்து நார்மல் டூ டைப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் சேஃப்டி பர்பஸஸ்க்கு எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா இருக்கு. அவங்க சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட இருக்கும். அண்ட் டிக்கெட் வந்து ஏன் உடனே கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் யூஷுவல் மயிலாடுதுறை கும்பகோணத்துக்கு 30 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. இந்த பஸ் வந்து அசோக் லேலாண்டுடைய BS6 இன்ஜின். அதுவும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. செம்மையாக இதை பில்ட் பண்ணியிருக்கிறது ஆல்ஃபா மோட்டார்ஸ். சும்மா இன்ச் பை இன்ச் சொல்லணும்னா செதுக்கி எடுத்துருக்காங்க வண்டியை. இந்த டிசைன் தான் பாருங்கள், ஃபுல்லாக இங்கே அங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஸ்டார்ஸ் வச்சு. BS6 இன்ஜின் டேஷ்போர்டே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எனக்கு அப்படி இங்கே நேராக வராமல் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பேனட்டுடைய டேஷ்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷிங்கு. குட், எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு. டிஜிட்டல் கிளாக்கு இது வந்து பொதுவாக இங்கே வைப்பாங்க, இவங்க வந்து புதுசாக இங்கே வச்சுருக்காங்க வித்தியாசமாக.
டூரிஸ்ட் பஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலாடுதுறை பேஸ்ட் ஆப்ரேட்டர். நான் போன பஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் மயிலாடுதுறை டு உப்பவரம் தான் வந்து ஓடுது. இன்னொரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி டு உப்பவரம் மயிலாடுதுறை. அது இல்லாமல் இன்னொரு பஸ் வந்து மயிலாடுதுறை டு திருவாரூருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸுடைய கலர் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வந்து அந்த ஆஷ் வித் கிரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டு கலராக கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பெயிண்டிங் வந்து சீலிங் வந்து ரெட் கலர் சீலிங், சீட்ஸ் வந்து ரெட் வித் அந்த கிரீமிஷ் கலர் சீட்டு கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டிஸ்கோ லைட்ஸ்க்கு மேட்ச் ஆகுது இந்த கலர்.
அருணா பஸ் உடைய பைலட் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்களோட பேர்ண்ணா? எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ் இருக்கீங்க? அருணாவில் எத்தனை வருஷம் பண்ணுவீங்க? என்னென்ன வண்டி தானே ஓட்டுறீங்க? லைலாண்ட் டாடா ஓட்டிருக்கேன். இது BS6 எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. சவுண்டே கேட்குது. BS6 மெயினாக கேட்டீங்கன்னாக்கா கார் மாடல் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்தா ஸ்மோக்கு புகை வெளியில் தள்ளாமல் இருக்குது. அதெல்லாம் அந்த BS6 இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இருக்க இருக்க வந்துட்டு அந்த ஸ்மோக் அந்த அளவு கட்டுப்படுத்தணுமோ அந்த அளவு கொண்டு வந்துருக்காங்க. பிக்கப்பும் நல்லா இருக்கு. பிக்கப்பும் சர்வீஸ் இருக்கீங்க. வர பாசஞ்சர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாசஞ்சர்னாக்கா டிரைவர் கண்டிப்பாக கொஞ்சம் இலக்கணமாக பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அதான் பார்க்கலாம். டிரைவர் கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. எல்லாரும் போல ஒன்னா நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். எங்களையும் அவங்களும் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு இருக்கோம். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு துன்புறுத்துற மாதிரி எதுவும் செய்யலை. ஏதோ நாங்கள் சில விஷயங்கள் வந்து தவறுலாம் பண்ணுறது வந்துட்டு அவ தெரிஞ்சு செய்து தெரியாமல் நடக்கிறது தான். அதை வந்து அவங்க மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு டிரைவர் பண்ணுறதுனால இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கரெக்ட். எங்களுக்கும் அவங்களுக்கு போல தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு போல இருக்கணும் எங்களுக்கு ஆசை தான். எங்களோட சூழ்நிலை வேலை கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் மரியாதை கொடுப்போம். கண்டிப்பா எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இருப்பாங்க. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. என்னுடைய தொழில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தான். தேங்க்ஸ். ஓகே, நைட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் அதே மயிலாடுதுறை ஸ்டாண்டுக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஓவரால் ஸ்மூத்தான சேஃபான ரைடாகவே இருந்தது. அருணாவில் ஃபர்ஸ்ட் டைம் BS6 அசோக் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக இருந்ததுன்னே சொல்லுவேன். பைலட் அண்ணாவும் நமக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அண்ட் லைட்டிங்ஸ் அடா 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 அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது பாருங்கள், வீலுக்கு நல்லா லைட்டிங்ஸ் போட்டு பக்கா பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸான ஸ்லாக் டைம் இருக்கிறதுனால நார்மலாக அண்ணா ஓட்டிருந்தாங்க. ஈவினிங் 6:45 ரேஞ்சில் மயிலாடுதுறையும் கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த ஆப்ரேட்டரை. ஸோ இது வந்து ஒன்றும் ஹால்ட் இல்லை. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 9 மணி ரேஞ்சில் எடுப்பாங்க. எடுத்து மயிலாடுதுறை போயிட்டு மயிலாடுதுறையில் அவங்க பூக்கடைக்கிட்ட அவங்க செட்டு இருக்கு அங்கே தான் வந்து ஹால்ட்டு அப்படின்னாங்க. ஸோ இவ்வளோ தான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கிறாப்பினா உங்களோட ஒப்பீனியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சு தெரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை.